நான் வந்து தூத்துக்குடியில் காரப்பட்ட நாடா ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். கதை சொன்னேன் சொல்லுங்க, அமைதியாக இருந்தீங்க. எது நான் காமிக்ஸாக படிக்கிறேன், கதை தானே சொல்ல சொல்லணும் சரியா? டென்த்தில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் 7:45. அப்போ 7:46 போயிட்டேன் ஒரு நாள். இப்போ வாசலில் பிடி வாத்தியார் நிற்கிறார் பெறம்போட. இன்றைக்கி அவர் என் சொந்தக்காரர் ஆகிட்டார். அன்றைக்கி நான் டென்த்து படிக்கும்போது சைக்கிளை பிடிச்சிருப்பேன், பின்னாடி பேக்கில் இருக்கும், ட்ரௌசர் வேறு போட்டிருப்போமா. சார் 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 ஒரு நிமிஷம் லேட்டு சார் 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 சாப்பு நான் நாளைக்கு ஒழுங்காவது சார் போடா அப்படின்னு ஒரு அடி. எனக்குலாம் ஒரு ஆசை இருக்குது என்னென்னா, சர்ச்சி வாசல நம்ம பாஸ்டரை கையில பெரம் கொடுத்துட்டு, பாஸ்டர் அடுத்த வாரம் ஒழுங்கா வரும் பாஸ்டர், பாஸ்டர் அடுத்த வாரம் ஒழுங்கா வரும் பாஸ்டர். ஸ்கூலுக்கு லேட்டா போக மாட்டிய, காலேஜுக்கும் லேட்டா போக மாட்டிய, ட்ரெயினுக்கும் லேட்டா போக மாட்டிய, ஃப்ளைட்டுக்கு 1 மணி நேரம் 1.5 மணிக்கு முன்னாடியே போவீங்க, டொமஸ்டிக்கு இன்டர்நேஷனலுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போவீங்க. ஆனால் நாங்கள் சர்ச்சுக்கு மட்டும் லேட்டு தான் வரும். எனக்கு ஆசை ஒரு நாள் ட்ரெயின் போன மாதிரி சபை அப்படி போயிடும். நீங்கள் வந்து எங்கே சர்ச்சு அப்படி கேட்க போறீங்க. ஆமாம் அப்படிதான் நடக்க போகுது. வேகம் இது தூதரோடிதோ இதோ அப்படிதான் நடக்க போகுது. ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆட்டுக்குட்டியின் பாட்டோட களம் எதிர்ந்து நிற்குதே, அல்லேலூயா என்றார் பரே போமே. ஒரு நாள் அப்படிதான் நடக்க போகுது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எவ்வளோ சந்தோஷம்.